இந்தியா விசஸ் பாகிஸ்தானோட மேட்ச் இன்னைக்கு நடந்துச்சு. இதுல ஹாரிஸ் ராஃப் போட்ட பால் கேஎல் ராகுலோட மேல பட ஹாரிஸ் ராஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்பீல் பண்ணாரு. ஆனா அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா நாட் அவுட்னு சொல்ல ஹாரிஸ் ராஃப் விரல நீட்டிட்டு பாபர் அசாமை நோக்கி யோ இது அவுட்டையா என்னையாவது இப்ப ரிவ்யூ எடுக்கணையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்த பாபர் அசாம் என்னடா இவனுங்க நடந்தாலும் சரி தும்மனாலும் சரி உடனே ரிவ்யூ எடுக்க சொல்லி என்ன போட்டு குழப்பறானுங்கன்னு சொல்லி நினைச்ச பாபர் அசாமு என்னடியாவது இந்த டிஆர்எஸ் டைமரை ஓட்டணும்னு சொல்லிட்டு ஹாரிஸ் ராஃப் பார்த்துட்டு எப்பா முட்டியில பட்டிருந்தா கூட நீ கேட்கறதுக்கு நான் வந்து ஓகே சொல்லியிருப்பேன், ஆனா பட்டது தொடையில என்ன ஒரு ரிவ்யூ தான் இருக்கு, இந்த ரிவ்யூ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்க எனக்கு நாமத்தை போட்டு விட்டுருவாங்க, அதனால ரிவ்யூ எல்லாம் எடுக்க முடியாது, உன் கண்ணை வச்சு பாரு அது வந்து பட்டது தொடையிலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அவரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா இருந்திருக்கும், என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒரு சைட்ல இருந்து ரிஸ்வான் என்னன்னா சும்மா எந்த பாலுக்கும் ரிவ்யூ கேட்டுட்டு இருக்கிறான், ஹாரிஸ் ராஃப் பாரு முட்டியில பட்டதுக்கு ரிவ்யூ கேட்கறதை விட்டுட்டு தொடையில பட்டுறதுக்கு ரிவ்யூ கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. இதை பார்த்த ஹாரிஸ் ராஃப் இதுக்கு மேல நம்ம எதுவும் சொன்னா நம்மளை தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அந்த சைட்ல இருந்து ரிஸ்வானோ ராகுலும் சிரிச்சுக்கிட்டு இருக்க ரிஸ்வானோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா யாரா இவன் நமக்கே டஃப் கொடுக்குறான் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பால் ட்ராக்கிங்கும் வந்துச்சு, அதில் நம்ம பாபர் அசாம் சொன்னது போல மிஸ்ஸிங் த லெக்காக தான் வந்துச்சு. இவன்களுக்கு மத்தியில் போட்டு மல்லு கட்டுறதுக்கு வேற எங்கேயாவது புல்லு கட்டு சமக்க போயிடலான்னு இருந்தது பாபர் அசாமோட மைண்ட் வாய்ஸ்.